வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 1, 2021 முதல் வரப்போகும் 5 புதிய மாற்றங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாற்றங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாற்றங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 1 முதல் அரசு அலுவலகங்களின் வேலை நாட்கள் குறைப்பு. ஓகேங்களா, இனிமேல் வாரத்தில் 6 நாட்கள் வேலை பார்த்துட்டு இருந்த அரசு அலுவலகங்கள் இனிமேல் 5 நாட்கள் மட்டுமே செயல்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது. இது வந்து ஜனவரி 1, 2021 முதல் அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வந்து 100%, அதாவது 100% ஊழியர்களுடன் செயல்படவும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 1 முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம். ஓகேங்களா, அதாவது மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 படி 2017 ஆண்டு டிசம்பர் 1 முதல் வாகன உற்பத்தியாளர்கள் அல்லது முகவர்களால் விநியோகிக்கப்பட்ட பதிவு செய்யப்படும் அனைத்து புதிய 4 சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஜனவரி 1 முதல் ஃபாஸ்டேக் வந்து எல்லா வண்டிகளுக்கும், அதாவது ஃபோர் வீலர் வண்டி எல்லாத்துக்கும் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மின் கட்டண முறையில் புதிய மாற்றம். ஓகேங்களா, தமிழகத்தில் உள்ள வீடுகளில் 2 மாதங்களுக்கு 1 முறை மின்வாரிய ஊழியர்கள் நேரில் வந்து மின் பயன்பாட்டை கணக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, மின் கட்டணத்தை மின் கட்டண மையங்கள், அரசு இ சேவை மையங்கள், தபால் நிலையங்களில் செலுத்தலாம். அப்புறம் வாரிய இணையதளம், மொபைல் செயலி உள்ளிட்ட டிஜிட்டல் முறையிலும் செலுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதல் வசதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி வாயிலாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தினால் வீட்டு வாசலிலேயே வசூல் என்ற கூடுதல் வசதி அமலுக்கு வருகிறது. இந்த வசதி வந்து முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கட்டணத்தை இலகுவாக ஈஸியாக செலுத்த ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. இதற்காக ஊழியர்களிடம் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி வழங்கப்படும். அவர்கள் மின் பயன்பாடு கணக்கெடுத்து கட்டணத்தை நுகர்வோரிடம் தெரிவிக்கும்போது பணம் செலுத்த விரும்புவோர் உடனே டிஜிட்டல் முறையில் செலுத்தலாம், இல்லாட்டி கியூஆர் கோடு என்ற ரகசிய குறியீட்டை ஸ்கேன் பண்ணி மொபைல் மூலம் செலுத்தலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பள்ளிகள் திறப்பு. அதாவது இங்கிலாந்தில் கண்டறியப்பட்டுள்ள உருமாறிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஓகேங்களா, அதிக வீரியத்துடன் உள்ள இந்த உருமாறிய வைரஸ் பரவக்கூடாது என்பதற்காக இங்கிலாந்தில் மீண்டும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்திலிருந்து டெல்லி வந்த 5 பேருக்கு, சென்னை வந்த 1 பேருக்கும் கொரோனா தொற்று உருவாகியுள்ளது. எனவே கொரோனா பாதிப்பு குறைந்த பின்னர் தான் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். எனவே பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளிப்போக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாகனம் தொடர்பான ஆவணங்களை புதுப்பிப்பதில் கால நீட்டிப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நாடு முழுவதும் கொரோனாவின் தாக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் லைசன்ஸ் மற்றும் வாகனம் தொடர்பான ஆவணங்களை புதுப்பிப்பதில் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக மத்திய அரசு இந்த ஆவணங்களை புதுப்பிக்கும் இறுதி தேதி நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தற்போது காலாவதியாகும் லைசன்ஸ் மற்றும் வாகன ஆவணங்களின் செல்லுபடி காலம் அடுத்த ஆண்டு மார்ச் 31 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.